இதுதான் நம்ம கூடு. இது எப்படி பண்ணியிருக்கோம்னா, இது பழைய காலத்து ஸ்டைலில் தான் பண்ணியிருக்கோம். இப்படி தான் இதோடைய டோர் ஓப்பன் ஆகும். இப்படி தான் இதை க்ளோஸ் பண்ணணும். அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது, அதை அடைக்கிறதுக்கு, டைட்டாக்கி வைக்கிறதுக்கு. நம்ம ஒரு அணில் பார்த்திங்கன்னா ரெஸ்கியூ பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் வீடியோ பார்த்துட்டு வாங்க, நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ அந்த அணிலுக்கு ஒரு கேஜ் செட் பண்ண போகிறோம், அதான் இன்றைக்கி வீடியோ. நம்ம நார்மலாக சிம்பிளாக ஒரு சின்ன ஒரு ப்ரீடிங் பாக்ஸ் சைஸில் உள்ள கேஜ் தான் செட் பண்ண போகிறோம். அதை நம்ம ரெக்கவர் பண்ணதுனால அதை நம்ம ரிட்டர்ன் விட்டுருவோம். அதை நம்ம அது சரியானதுக்கப்புறம், அதுக்கு வால் பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆயிருந்துச்சு, அது சரியானதுக்கப்புறம் அதை விட்டுருவோம். இப்போதைக்கு அது போடுறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு கேஜ் செட் பண்ண போகிறோம். அப்புறம் அதான் இன்றைக்கி வீடியோ. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ கடைசி வர பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் தான் பார்த்திங்கன்னா நம்ம ரெஸ்கியூ பண்ண அணியில் வச்சுருக்கோம். கொஞ்சம் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, கொஞ்சம் சம்மம்ஸ், கொஞ்சம் சாணம் இருக்குது. இதெல்லாம் வச்சு சின்னதாக ஒரு கேஜ் செட் பண்ண போகிறோம். வேக வேகமாக ஒரு கேஜ் செட் பண்ணிவிட்டு அதை இதுக்குள்ளே விடலாம். அதான் இன்றைக்கி வீடியோ ஆரம்பிக்கலாம். இது பேஸ்மெண்ட்டு, இவ்வளோ சைஸுக்கு தான் நம்ம அடிக்க போகிறோம். ரொம்ப சின்ன கேஜ் தான் இது பேஸ்மெண்ட்டு. இனி சைடில் நம்ம ஃப்ரேம் ஃப்ரேமாக தான் போக போகிறோம். ஃப்ரேம் ஃப்ரேமாக அடித்து அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். இது தான் பயன்படுத்த போ இது எதுக்குன்னா, இது இன்னொரு பக்கத்து, இந்த பக்கத்தில் நம்ம ஒரு சைடை கவர் பண்ண போகிறோம். இதை வச்சு இந்த அளவுக்கு இதை கட் பண்ண போகிறோம். இந்த நெட்டு தான் நான் பயன்படுத்த போகிறேன். ஆல்ரெடி லவ் பேட்ஸ்க்குன்னு வாங்கினது, ஸோ இதில் தேவைப்படுது, அதனால் பண்ண போகிறேன். இது ஒரு பக்கம் நெட்டு, பாக்கி சைடெலாம் பழைய நெட்டு இருக்குது. அதை யூஸ் பண்ண முடிஞ்சால் முடியணும், இல்லைன்னா நான் பழக வச்சு தான் இதை க்ளோஸ் பண்ண போகிறேன். ஆல்மோஸ்ட் நான் ஃப்ரேமை முடிச்சிட்டேன். இனி ஃப்ரண்ட் ஃப்ரேமு கூட அடிச்சிட்டோன்னா, டாப் அடிச்சிட்டோன்னா ஓரளவுக்கு ஒர்க்கு முடிஞ்சிடும், வேகமாக முடிஞ்சிடும். டோர் பார்த்திங்கன்னா நம்ம பழைய காலத்து டோர் மாதிரி அந்த ஸ்டைலில் போட போகிறோம், வித்தியாசமாக. ஆல்மோஸ்ட் ஒர்க்கு பார்த்திங்கன்னா முடிய போகுது. Thank you.
இதுதான் நம்ம கூடு. இது எப்படி பண்ணியிருக்கோம்னா, இது பழைய காலத்து ஸ்டைலில் தான் பண்ணியிருக்கோம். இப்படி தான் இதோடைய டோர் ஓப்பன் ஆகும். இப்படி தான் இதை க்ளோஸ் பண்ணணும். அப்புறம் இது பார்த்திங்கன்னா சின்ன ஸ்பேஸ் இருக்குது, அதை அடைக்கிறதுக்கு டைட்டாக்கி வைக்கிறதுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ள சின்ன ஒரு ஸ்பேஸ் தான், இதுக்கு ஜஸ்ட்டு ஒரு 1 மந்த் ஸ்டே ஆகிற அளவுக்கான ஒரு ஸ்பேஸுக்கான இந்த கூடை ரெடி பண்ணியிருக்கோம். ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக 1 சைடு தான் நெட்டு, பாக்கிலாம் இரும்பு வச்சு தான் பண்ணியிருக்கோம். என்ன டின் மாதிரி தான் இருக்குது பார்க்க, ஆனால் இருந்ததில் ஃபாஸ்ட்டாக வேகமாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு செட் பண்ணியிருக்கோம். இந்த நெட் எங்கள்கிட்ட இருந்தனால ஈஸியாக பண்ணிட்டோம். இதோடைய ஷார்ட் வீடியோ நான் இன்னொரு நாள் அப்லோட் பண்ணும்போது இதில் நான் இதை செட் பண்ணி இதில் நான் அந்த அணியில் விடுறத காட்டுறேன். கூடு பார்த்திங்கன்னா அடித்தாச்சு. நம்ம அது அணியில் விடுற வீடியோ பார்த்திங்கன்னா இன்னொரு நாள் நான் அப்டேட் பண்ணுறேன். மறுநாள் நான் ஷார்ட் வீடியோவாக அதை அப்லோட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.